அனைவருக்கும் வணக்கம். நம்ம டீ டைம் தமிழன், மன்னிக்கணும், உங்கள் டீ டைம் தமிழன் சேனலில் பல சுவாரஸ்யமான தகவலையும் கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறப்பான தகவலை தான் பார்க்க வரோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பதிவுகளை விரும்பி பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் கிராம சபை கூட்டம். தமிழகத்தில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் ஒரே நாளில் நடத்தக்கூடியதும் கிராம சபை கூட்டம். அந்த கிராம சபை கூட்டம் வருஷத்தில் 4 முறை நடத்துவாங்க. அதாவது ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 தொழிலாளர் தினம் அன்னைக்கு நடத்துவாங்க. அதன் பிறகு 15 சுதந்திர தினத்தன்று நடத்துவாங்க. மீண்டும் 2 அக்டோபர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இந்த கிராம சபை கூட்டம் நடத்துவாங்க. இதை தவிர்த்து மக்கள் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்ட்டு இடையில நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த கிராம சபை கூட்டம் இந்த ஆண்டு 2020 பார்த்திங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு அன்னைக்கு நடத்தினதுதான் கடைசி கிராம சபை கூட்டம். அதன் பிறகு வந்த 3 நாட்கள், அதாவது 1, 15, 2 அக்டோபர் இந்த 3 தினங்களிலுமே வந்து கிராம சபை கூட்டம் நடத்தலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா COVID-19 காரணமாக, நோய் பரவுதல் காரணமாக கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால வந்து அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தகவல் தான். இப்போது நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் அப்படின்னா என்ன, அது எதுக்காக கூட்டுறாங்க அப்படிங்கிறத, அது மக்களுக்காகவா அல்லது அரசுக்காகவா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கேள்வி பதிலாக இந்த பதிவு அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பதிவு பார்க்கலாம். கேள்வி: தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் ஒரே நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுமா? பதில்: ஆம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் ஒரே நாளில்தான் கிராம சபை கூட்டம் நடைபெறும். கேள்வி: கிராம சபையில் குறைந்தபட்சம் எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும்? பதில்: 500 பேர் உள்ள கிராமத்தில் 50 பேர், 3000 பேர் உள்ள கிராமத்தில் 100 பேர், 10,000 பேர் உள்ள கிராமத்தில் 200 பேர், 10,000க்கு மேல் உள்ள கிராமத்தில் 300 பேர் வரை கலந்து கொள்ளலாம். இது குறைந்தபட்ச அளவு மட்டுமே. கேள்வி: மக்கள் முன்மொழியும் தீர்மானத்தை பஞ்சாயத்து தலைவரோ அதிகாரிகளோ நிராகரிக்க முடியுமா? பதில்: முடியாது. கிராம சபை மக்களுக்கான சபை. பஞ்சாயத்து தலைவரோ அதிகாரிகளோ மக்களின் கோரிக்கையை நிராகரிக்க முடியாது. கிராம சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சரி அல்லது தவறு என முடிவெடுக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. கேள்வி: கிராம சபையின் தலைவர் யார்? பதில்: கிராம பஞ்சாயத்து தலைவரே கிராம சபையின் தலைவர் ஆவார். தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் கிராம சபையின் தலைவராக இருப்பார். துணைத் தலைவரும் இல்லாத போது வார்டு உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் கிராம சபையின் தலைவராக செயல்படலாம். இவர்கள் யாரும் இல்லாத போது கிராம மக்கள் தேர்ந்தெடுக்கும் நபர் கிராம சபையின் தலைவராக இருப்பார். கேள்வி: எந்தெந்த தேதிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறும்? பதில்: ஜனவரி 26 குடியரசு தினம், 1 உழைப்பாளர் தினம், 15 சுதந்திர தினம், 2 காந்தி ஜெயந்தி. இந்த தினங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். இதை தவிர்த்து இடையில் மக்கள் விருப்பப்பட்டால் சிறப்பு கிராம சபை என்ற பெயரில் கிராம சபை கூட்டப்படும். கேள்வி: சிறப்பு கிராம சபை என்றால் என்ன? பதில்: தமிழகத்தில் 4 நாட்கள் கிராம சபை கூட்டம் கட்டாயம் நடைபெறும். இந்த கிராம சபைகளையும் தாண்டி கூடுதலாக கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என மக்கள் நினைத்தால் கிராம சபை கூட்டத்தை நடத்தலாம். அவ்வாறு கூட்டப்படும் கிராம சபை சிறப்பு கிராம சபை என்று அழைக்கப்படும். கேள்வி: கிராம சபையில் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றலாம்? பதில்: இத்தனை தீர்மானங்களை தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற வரையறை ஏதும் இல்லை, எண்ணிக்கை வரம்பும் இல்லை. என்ற காரணத்தால் எண்ணற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றுவதில் ஒரு பயனும் இல்லை. முக்கியமான மற்றும் குறிப்பிட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தி பயன்பெற வேண்டும். கேள்வி: எந்தெந்த விஷயங்களுக்காக கிராம சபையில் விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றலாம்? பதில்: உங்கள் கிராமத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவைக்கும் கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றலாம். மேலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக உங்கள் கிராம சபை தீர்மானம் இருக்க வேண்டும். அதாவது மத சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், தனிநபர் உரிமை போன்ற விஷயங்களை மீறுவதாக உங்கள் கிராம சபை தீர்மானம் இருக்கக்கூடாது. கேள்வி: தமிழகத்தில் மொத்தம் எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன? பதில்: தமிழகத்தில் மொத்தம் 12,524 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன. கேள்வி: கிராம சபை தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு செல்லுபடியாகும்? பதில்: கிராம சபை தீர்மானம் காலாவதியே ஆகாது. ஒரு முறை சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சூழலின் தன்மை கருதி விவாதித்து மறுபரிசீலனை செய்தோ மாற்றம் செய்தோ அல்லது மறுத்தோ வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் முந்தைய தீர்மானம் செயலிழக்கக்கூடும்.
கேள்வி: சிறப்பு கிராம சபையை கூட்ட பஞ்சாயத்து தலைவர் முன் வராவிட்டால் என்ன செய்வது? பதில்: சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கூட்ட பஞ்சாயத்து தலைவர் மறுத்தால் மக்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை நியமித்து கொண்டு சிறப்பு கிராம சபைக்கு மட்டும் அவர் தலைவராக இருப்பார். அந்த வகையில் சிறப்பு கிராம சபையை கூட்ட மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கலாம். கேள்வி: தேவையான குறைவின் வரம்பு இல்லாத போது கிராம சபையின் நிலை என்ன? பதில்: அரசாணையில் குறிப்பிட்டுள்ள குறைவின் வரம்பு இல்லாத போது கிராம சபை கூட்டம் வேறொரு தேதிக்கு ஒத்தி வைக்கப்படும். கேள்வி: கிராம சபை தீர்மானத்தின் நகலை கிராம மக்கள் பெற முடியுமா? அதற்கு கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டுமா? பதில்: கிராம சபை தீர்மானத்தின் நகலை கிராம மக்கள் நிச்சயம் பெற முடியும், அதற்கு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. கேள்வி: முன் உதாரண கிராம சபையில் காணப்படும் முக்கிய விஷயங்கள் என்னென்ன? பதில்: மக்கள் சொல்வதை தலைவர் மற்றும் அதிகாரிகள் கவனமாக கேட்பது, மக்களின் சந்தேகங்களுக்கு முறையாக பதிலளிப்பது, மகளிர் மற்றும் பட்டியல் பிரிவினருக்கு உரிய அங்கீகாரம் வழங்குதல், பஞ்சாயத்தின் வரவு செலவு கணக்கை மக்கள் முன் வாசித்து காட்டுதல், கிராம வளர்ச்சிக்காக விவாதிப்பது. கேள்வி: பக்கத்து ஊர் கிராம சபையில் நான் கலந்து கொள்ளலாமா? பதில்: கலந்து கொள்ளலாம், ஆனால் உங்களின் வாக்கு எந்த பஞ்சாயத்தில் உள்ளதோ அந்த கிராம பஞ்சாயத்தின் கிராம சபைக்கு மட்டுமே நீங்கள் உறுப்பினர், மற்றொரு கிராமத்தின் கிராம சபையில் நீங்கள் பார்வையாளராக இருக்கலாம். கேள்வி: கிராம சபை கூட்டம் எந்த இடத்தில் நடக்கும்? பதில்: உங்கள் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். பஞ்சாயத்து அலுவலகத்திலோ, சமுதாய கூட்டத்திலோ, வேறு ஒரு பொது இடத்திலோ கிராம சபை கூட்டம் நடைபெறும். கேள்வி: கிராம சபையில் யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம்? பதில்: கிராமத்தில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் கிராம சபையில் கலந்து கொள்ளலாம். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், பட்டியல் பிரிவினர் என அனைவரும் கலந்து கொள்ளலாம். பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவுகள் உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மூன்று ஆப்ஷன் வரும். அந்த மூன்றாவது ஆப்ஷனில் ஆல் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சிறப்பான தகவலுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். பால்க வளர்க தமிழ்.